வணக்கம். எனக்கு கேமரா பார்த்து அவ்வளோவா நான் பேச மாட்டேன், உங்களை பார்த்தே பேசுகிறேன். எனக்கு இந்த இடத்துல இசை பற்றி ஒளி ஒளியும் அந்த மாதிரி பதிவு பண்ண வரும்போது நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு சுசீல் அம்மா அவங்க இடத்துல என்னால் யாரையுமே வைக்க முடியாது. ஒளியும் ஒளியும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஆறு பாட்டு போடுவாங்க, அந்த ஆறு பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சில பாட்டுங்க 3 நிமிஷம் 4 நிமிஷம் டைம் ஆகிடுதுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, பாதியாக கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து 10 மணிக்கு மேலே போடுறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அதை வெயிட் பண்ணி பார்த்த காலங்கள்லாம் உண்டு. அது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா 93லேயே சன் டிவி வந்தது, அதுக்கு முன்னாடியே கேபிள் டிவின்னு எல்லாம் வந்துடுச்சு இல்லையா. நான் சொல்கிற காலம் இந்த சிடிஸ் வீடியோ கேசட்லாம் அதுக்கெல்லாம் முன்னாடி. ஒரு செட்டன் பீரியடுக்கு அப்புறம் என்ன கேசட் வந்தால் போட்டு பார்த்துக்கலாம், பிடிச்ச பாட்டுங்களை இது பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த ஒவ்வொரு காலகட்டம் மாறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒளிய ஒளியும் ரிலேட்டடு தான் அந்த மெட்ரோ பிரியா இவங்க, அப்புறம் பெப்சி உமா இவங்கெல்லாம் வந்தாங்க. ஹரிஹரன் பற்றி நான் சொன்னா, ஒரு லெஜெண்ட் வந்து டிஎம்எஸ் எஸ்பிபி, யார் நம்ம தெய்வீகம் ஜெயஸ்தாஸ், இவர் 3 குரலும் ஒரு குரலுக்குள்ளே அடக்கன்னா அது நான் ஹரிஹரனை தான் சொல்வேன். எப்படின்னா, அதாவது அந்த துவனின்னு ஒன்று இருக்கும், ஒரு பேஸை பாட முடியும், அஸ்கியை பாட முடியும். ஒரு டிஎம்எஸ்க்கு ஒரு கம்பி மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும். அவர் ஜெயஸ்தாஸ் சாருக்கு ஆழமான பேஸில் ஒரு வாய்ஸ் இருக்கும். நம்ம எஸ்பிபி சாருக்கு அஸ்கி வாய்ஸும் பேஸும் கலந்து இருக்கும். ஆனால் ஹரிஹரன் அந்த பேஸில் அவ்வளோ தெளிவாக இருக்கும் உச்சரிப்பு. அவர் பம்பாய் போய் செட்டில் ஆகிட்டார், எல்லாமே இருக்கும், ஆனால் அந்த உச்சரிப்பு இருக்கும், அவ்வளோ அற்புதமான உச்சரிப்பு. நான் வந்து 90ஸில் ஊட்டியிலேருந்து ட்ராவல் பண்ணி பஸ்ஸு இறங்கி நின்றுட்டே இருக்கு, மேட்டுப்பாளையத்தெலாம் தாண்டி வந்து நின்றுட்டு இருக்கு. அப்போ தான் அந்த சாங்ஸுங்க கேட்குது என் காதில். அந்த என்னது பம்பாய் படத்தில் சாங்ஸ் அது, அதாவது அசந்துட்டேன் அந்த குரல் கேட்டு. ரொம்ப உண்மையாகவே மனப்பூர்வமாக சொல்கிறேன், நான் வந்து ஆண்களில் வந்து ஜெயஸ்தாஸோடைய ரசிகை. அவருடைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கண்ணீர் வர அழுதுருக்கேன் எல்லாம் பிடிக்கும். டிஎம்எஸ்க்கு அவருடைய பாடல்கள் தான் நிறைய கேட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப லேட்டாக பிறந்த குழந்தை, எல்லாரும் பெரியவங்க, எல்லாரும் யார் அவர் யார் எம்எஸ் விஸ்வநாதன், அந்த பாடல்கள் தான் நிறைய எங்கள் வீட்டில் கேட்கும். சுசிலாம்மா பாட்டுலாம் எனக்கு மெமரியாக தெரியும், ஆனால் ஒரு பாட்டு புக்கு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை, ஆனால் எப்படி தெரியனே தெரியாது, எல்லா பாட்டும் தெரியும். எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு அவரு தெரியும், யார் இப்போ சொன்னேன் எம்எஸ் விஸ்வநாதன், அப்படியே என்னோடய டீனேஜ் ஏ ரஹ்மான், நடுவில் எனக்கு இளையராஜா தெரியாது. இளையராஜா தெரியலன்னு இங்கே அடிக்க கூட வருவாங்க, தெரியலன்னா பாடல்கள் கேட்டிருக்கேன், ஆனால் இளையராஜா இதுதான் இளையராஜா பாடல்கள்னு எனக்கு தெரியும். ஏன்னா கேட்டதெல்லாம் ஃபுல்லாக சுசிலாமா பிசி இது டிஎம்எஸ் பாடல்கள் தான் கேட்டேன். என்னோடய டீனேஜ் வந்தோடனே மெட்டு போடு
என் தாய் கொடுத்த தமிழ் இந்த பாடல்கள்லாம் ஏ ரகுமான் வந்தோன்னா இதுக்கு வந்துட்டேன். ஆஃப்டர் மேரேஜ் எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு வந்து இளையராஜாவை கொடுக்குறாரு. இளையராஜா கொடுத்துன்னா எத்தனை சாரி கேட்டுக்கிறேன், நான் உண்மையாகவே சாரி கேட்டுக்கிறேன். எவ்வளோ இவ்வளோ அற்புதமான சாங்ஸுங்க. நான் இங்கே சோழிங்கநல்லூர்லாம் ட்ராவல் பண்ணும்போது அந்த ரெட் கலர் புது பஸ்ஸுங்களாம் விட்டாங்க இல்லைங்களா, அவ்வளவும் இளையராஜா பாடல்கள் அப்படியே மெய் மறந்த இளையராஜா பாட்டில் நான் எனக்கு தெரிஞ்சு நான் கடவுளில் அதிர்ந்து போயிட்டேன். நான் கடவுளில் அந்த 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 பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன், தார தாரைய தண்ணீர் வடித்தேன், தார தாரையா மதுபாலகிருஷ்ணன் நான் கேட்கும்போது நான் ஜெயஸ்தாஸ் நினச்சிட்டேன். தார தாரையாக தண்ணி வடித்தேன், அப்படியே ஊற்றுது தண்ணி, அப்படி ஒரு இது. இன்னைக்கு சாரி கேட்டுக்கிறேன் இளையராஜா அவரை வந்து அந்த அந்த இளம் பருவத்தில் எனக்கு தெரியல தெரியல இவங்க தான் இப்போ இசையமைத்தாங்கன்னு தெரியல. அது வந்தாச்சு. இது ஹரிஹரன்னா அது அப்படி ஒரு வாய்ஸு, அவர் ரொம்ப அழகாக இருப்பார். அவர் பெண்களுக்கே ஒரு ஒரு என்னது மீசை தாடி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓஷோ கூட சொல்லியிருப்பார், ஒரு ஒரு பெண் வந்து புத்தரையும் கிருஷ்ணனையும் பிராமணையும் வரைந்திருந்தால் ஒரு மீசை தாடியோட தான் வரைஞ்சிருப்பா, செதுக்கியிருப்பா. ஆண் செஞ்சதால தான் பொறாமையெல்லாம் மீசை தாடி இல்லாமல் அவங்கெல்லாம் உருவகப்படுத்திட்டாரு. அவருடைய ஸ்டைல் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ப்ளஸ் அவருடைய குரல் ரொம்ப ரொம்ப, அதாவது எனக்கு எனக்கு என்ன, நான் ஒரு சிங்கர்ன்றதால சொல்கிறேன், ஒரு அவர் அந்த மேலே போக 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 பிசுரே அடிக்காமல் இருக்கும். அந்த பேஸ்லேயே மேலே போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஒரு 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 அந்த அந்த அழுத்தத்தை கனமான அந்த வாய்ஸை கொடுத்து அது ரொம்ப சிரமம். இந்த மறுமலர்ச்சின்ற இந்த பாட்டு, இந்த படம் பார்த்துருக்கேன் நான். படம் பார்த்துரு இது ஆக்சுவலாக என்னென்னா, அது ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு மனைவி, உண்மையாக உண்மையாக நிதர்சனமான வார்த்தை என்ன, ஒரு நல்ல கணவன் அமைந்தால் அவன் சத்தியமாக ஆண்டவன் தான். அந்த பாட்டில் வரும் அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புரிதல் இல்லாத மனைவி அந்த புரிந்து கொள்ளும்போது அந்த அந்த பாடல் வரும். ஆக்சுவலாக அவங்க ஒரு அந்த அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு சீடில் ஒரு அம்மி குழைய தூக்கி போட்டுருவாங்க. அந்த கணவனை வந்து கொல்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் தலைக்கு பதில் கால் கிட்ட விழுந்துடும், அவர் தப்பிச்சிருவார். அதுக்கப்புறம் வந்து வர இந்த பாடல், அந்த கணவன் மனைவியோட அந்த அன்பையும் காதலையும் சொல்கிற பாடல் ஹரிஹரன் வாய்ஸில், அது அது ரொம்ப அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது. எனக்கு அது இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னா, எவ்வளவுதான் என்னதான் பாடல் திறமை எல்லாமே இருந்தாலும் அவங்கள கரெக்டாக பாட வைக்கிறது இசையமைப்பாளர்களால் மட்டும்தான் முடியும். அதை ஏன் சொல்லிக்கிறேன்னா, இன்றைக்கி அவரை பற்றி தான் பேச போகிறேன், அவரை பற்றி ப்ளஸ்ஸோ மைனஸோ எல்லாமே பேசலாம். இது மாஞ்சோலை கிளிதானோ மாண்தானோ தேர்ந்தானோ ஹரிஹரன் பாடியிருந்தார். அவர் ஜெயச்சந்திரனை கிட்ட கூட நெருங்கலை, கிட்ட கூட நெருங்கலை. ஏன்னா அந்த அளவுக்கு பாட வைக்கிறது இசையமைப்பாளர்களுடைய திறமை. அற்புதமான வாய்ஸ் உள்ளவர், அற்புதமான வாய்ஸ். அந்த அதே மாதிரி பாடல்கள் வேறு பாடல்கள் பாடும்போது அந்த இசையமைப்பாளர்கள் இல்லைன்னா அவங்கள அந்த ஒரிஜினலை அவங்களால கொடுக்க முடியல, கொடுக்க முடியல. அதை நான் இதை பதிவு செஞ்சுக்கிறேன், அது மைனஸாக இல்லை, அவரை மைனஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு வாய்ஸ், அப்படி ஒரு லெஜெண்ட், அவ்வளோ அந்த இங்கேருந்து கொடுப்பார், இங்கே வயிற்றுலேருந்து கொடுப்பார், நெஞ்சிலேருந்து கொடுப்பார், எல்லாம் பேசம் வரும், ஆனால் அதில் ஷார்ப் வரும், உச்சரிப்பு தெளிவாக இருக்கும், தெளிவாக ரொம்ப என்னது டிஎம்எஸ் கிட்ட கூட வந்து நான் உச்சரிப்பு தவறுகள் கண்டுபிடிச்சிக்கிறேன். மெல்ல மெல்ல
என்றது உச்சரிப்பு சிலதெல்லாம் வந்து என்ன மெல்ல மெல்ல அறிகள் வந்து மென்மையான கையை தொட்டுது மெல்ல மெல்லன்னு சொல்லிடுவார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் ஹரிஹரன் கிட்ட அவ்வளோ உச்சரிப்புகள் அவ்வளோ தெளிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.